அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருங்க, இங்கதான் சாத்தம் ஜாஸ்தியா இருக்கு. நன்றி. நான் இந்த அரங்கத்தை விட அதிகமான கொள்ளளவு கொண்ட நபர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஏதோ 500 பேர் 200 பேருடன் பேசும் பேச்சல்ல. ஒவ்வொருவரும் 1000 பேரை பேசி மடைமாற்றம் மனமாற்றம் செய்யக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆக 500000 பேர் கூடிய இந்த அரங்கில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வில் பேசுகிறேன், பொறுப்புடன் பேசுகிறேன். ஒவ்வொரு நகரத்தையும் தலைநகருக்கு நிகரான நகராக மாற்ற வேண்டும் என்னும் அடிநாதத்திலிருந்துதான் எங்கள் ஆட்சி கட்டமைப்பே அமையவிருக்கிறது. இது சின்ன ஊரு, அது அதை விட சின்ன ஊரு என்பது இல்லாமல் இந்த ஊருக்கு தனித்திறமையுள்ள ஊர், நாடு போற்றும் ஊராகவும் திறன் மேம்பாடு அதிகம் ஆகிவிட்டால் உலகம் போற்றும் ஊராகவும் அதை மாற்ற முடியும். அதாவது எல்லாரும் புலம்பெயர்ந்து நதிக்கரை நாகரிகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சாக்கடையோரம் சென்னையில் வந்து புலம்பெயர்ந்து ஏழ்மையில் கஷ்டத்தில் அனாரோக்கியமான சூழலில் தொழில் தேடவோ அல்லது முனையவோ அவசியமில்லை. இருந்த இடத்திலிருந்து நாம் அனைவரையும் இணைக்கும் விஞ்ஞானம் இன்று கைகூடிவிட்ட நிலையில் இதையெல்லாம் ஒருவருக்கொருவர் இணைக்கும் ஒரு அரசியல் தேவை. அது நேர்மையாக இருக்க வேண்டும். அந்த நேர்மையான அரசியல் என்று சொல்வதற்கு ஒரு தனி துணிச்சல் வேண்டும். அது மக்கள் நீதி மையத்திடம் இருக்கிறது. நாங்கள் அதை அசாதாரணமாக அசட்டையாக உங்களிடம் பேசவில்லை. அது எங்கள் வாக்குறுதியாக நினைத்து நாங்கள் உங்களிடம் பேசுகிறோம். எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கை முறையாக அது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கு இருக்கும் ஒரு சிறு கட்சி இருந்தாலும் இப்படி கயவர்களை காளிங்க நர்தனம் செய்யும் துணிச்சல் எங்களுக்கு எப்படி வந்தது? அதற்கு காரணம் அந்த நேர்மை. இது வழியே செல்வோம் என்ற தைரியம்தான். எங்கள் அரசியல் கொள்கையும் யுக்தியும் பலமும் ஒரே வார்த்தையில் அடங்கிவிட்டது, அது நேர்மை. இன்னும் சற்று விரிவாக விளக்குங்கள் என்று சொன்னால் மக்கள் நலன். இது புரிந்தால் போதுமானது. மற்றபடி நுணுக்கி நுணுக்கி சின்ன எழுத்துக்களில் உங்கள் மேனிஃபெஸ்டோ என்ன, கொள்கை என்ன என்றால் அதுவும் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் அதை படித்து யாரும் ஓட்டு போட்டதாக இந்த அரை நூற்றாண்டில் எனக்கு சந்தேகம் கூட வரவில்லை. நாம் பர்சனாலிட்டி கல்ட்டு தான் விளையாடி கொண்டிருக்கிறோம், சாதி பார்த்துத்தான் விளையாடி கொண்டிருக்கிறோம். இவன் சாதிப்பானா என்று நாம் யாரையும் தேர்ந்தெடுத்ததில்லை. அதற்கான நேரம் வந்துவிட்டது. நம் தலைமுறை என்னவாயிற்று என்பதை நம் வீதிகளும் நம் சாக்கடைகளும் நமக்கு செய்தி சொல்கின்றன. நமக்கு அடுத்த தலைமுறை நம்மை வெய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இன்றே பணி துவங்க வேண்டும். அது துவங்கும் நாள் எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்கும். அந்த தேதியிலிருந்து நாம் விதை போட துணிய வேண்டும் ஒரு புதிய அரசியலுக்காக. அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் இங்கே ஜவுளி தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகள் விரைவில் உருவாக்கப்படும். இது நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி அல்ல. நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்குள்ளே ஒரு காலவரையுடன் போட்டுக்கொண்ட பட்டியல். இங்கே விவசாய தொழில்
சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். அதற்கான எல்லா சுற்றுச்சூழலும் இங்கே இருக்கிறது. விவசாயிகளுக்கு மானியம் கொடுப்பது உதவி என்பது தர்ம காரியம் அல்ல, நம் தலைகாக்கும் காரியம். அதில் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு அவர்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டுமே தவிர, மனசுக்கு வந்தவதி ஏதாவது போட்டு கொடுங்கயான்னு கேட்க அவங்க பக்ஷீஸ் கேட்கல. வாழ்வாதாரம் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் கூட. மூன்று வேளை சரியாக சாப்பிடுபவர்கள் எல்லாம் அதை நினைக்க வேண்டும். உண்ணும் போது மண்ணை நினை என்று அதனால் தான் நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அதற்கான நேரம் வந்துவிட்டது. விவசாயம் வேண்டாம், நாங்கள் வேற ஏதாவது இண்டஸ்ட்ரி மேல இண்டஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே போகணும், அப்புறம் எதை சாப்பிடுவீங்க? என் நண்பர் ஒருவர் சொன்னார், பூமிக்கு அடியில் வைரமும் தங்கமும் இருக்கிறது என்று அறிந்தது விஞ்ஞானம் என்றால், மேலே நடந்து கொண்டிருப்பது விவசாயம் என்றால், விவசாயத்தை தொடருங்கள், தங்கமும் வைரமும் திங்க முடியாது. அதை புரிந்து கொண்ட ஒரு இளம் தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். நான் விவசாயி என்று மாறுதட்டி சொல்லும் பெருமை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். விவசாயி எனும் பட்டத்தை ஆண்களுக்கு மட்டுமே உரித்தானது என்ற அந்த ஒரு மாயையை நீக்கி, விவசாயி என்றால் பெண்ணையும் குறிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்க வீட்டுக்காரர் என்னவா இருக்காரு? விவசாயியா இருக்காரு. நீங்க, நான் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து முழு நிஜம் அல்ல. விவசாயத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைப்பதுதான் நாம் பார்க்கும் நிஜம். அதில் அவர்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மக்கள் நீதி மையம் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்று பேசிய போது கொக்கரித்து சிரித்தவர்கள் இன்று நிமிர்ந்து உட்கார்ந்து கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் உச்ச நீதிமன்றமே அதை வழிமொழிவது போல் ஒரு தீர்ப்பு எழுதியது எங்களுக்கு பெருமை. ஈரோட்டில் கடந்த 40 ஆண்டுகளில் ஒரே ஒரு பாலம் கட்டியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். மற்ற ஊர்களில் நிறைய பாலங்கள் பாதி பாதியாக நிற்கிறது. அதுக்கு காரணம் அந்த பாலம்ங்கிறத அவங்க தப்பா ஸ்பெல்லிங்ல படிச்சுட்டாங்க, லாபம்னு படிச்சுட்டாங்க. அது அப்படி படிச்சதுனால அவங்க பூரா பாலம் கட்டுறதுக்காக வச்சிருந்த ஒரு தொகையில பெரும்பகுதியை அவங்க வச்சுக்கிட்டு பாலம் பாதையில் நிற்கிது. ஈரோடு கரூர் சாலை மேம்படுத்தப்படும், மேம்படுத்தப்பட வேண்டும். அது உங்கள் தேவை என்பது போக அரசுக்கும் அது தேவை, அது அரசின் தேவையும் கூட. தனி நபர்களின் சௌகரியத்திற்காக, அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பல திட்டங்கள் தீட்டி செயல்பட்டு வெற்றியும் கண்டுவிட்டார்கள் அவர்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் தலைமுறையை பற்றி, வரும் தலைமுறையை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இதை தவற விடாதீர்கள். சரித்திரம் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு புரட்சியின் விளிம்பில் அற்புதமாக நம்மை அமர்த்தி இருக்கிறது காலம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஏதோ அவையடக்கமில்லாத பேச்சு போல் தோன்றலாம். உங்களை போல் நானும் தமிழக அரசியலை மாற்ற வேண்டும் என்ற இயக்கம் கொண்டு வந்தான். ஆக நான் மேடையில் நிற்பதால் தலைவனாகி விட மாட்டேன். நான் உங்கள் தொண்டன் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னுடைய பேச்சில் எந்த விதமான மேடை அலங்காரமும் கிடையாது. நிஜத்தை பேசும் தைரியம் எனக்கு இருக்கிறது. அதை கொடுத்தது நான் வணங்கும் எனக்கு கற்பித்த பல மூதறிஞர்கள். அந்த தைரியத்தில் பேசுகிறேன். அவர்கள் குரல் என் மண்டைக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் எனக்கு கொடுத்தது. அதனால் தான் இதை தைரியமாக என்னால் உச்சரிக்க முடிகிறது.
ஒவ்வொரு ஊர்லையும் குண்டு குழியுமா சாக்கடையுமா எங்க போனாலும் ஊருக்குள்ள நுழைய முடியாத ஒரு சிக்கல் எல்லா ஊர்களிலும் இருந்தால் எப்படி வியாபாரம் செழிக்கும், எப்படி வியாபாரம் துரிதப்படுத்தப்படும். இவையெல்லாம் எங்கள் அடிப்படை மக்களின் உரிமை என்று நாங்கள் பலவற்றை நினைக்கிறோம். அதில் ஒன்று, வீட்டுக்கு ஒரு கணினி என்பது ஒரு அடிப்படை உரிமை. காரணம் கம்யூனிகேஷன், அது அரசுடனான தொடர்பு. எப்படி எல்லா இடத்திலும் தபால் ஆபீஸும் எல்லார் கையிலும் ஒரு இன்லெட் கவரும் கொடுக்க முடியும் என்று அரசு நினைத்ததோ அதே போல்தான் நாங்கள் வீட்டுக்கு ஒரு கணினி என்பது இலவசம் அல்ல. அரசு மக்கள் பால் செய்யும் ஒரு முதலீடு, தமிழகத்திற்காக செய்யப்படும் முதலீடு. அதில் நீங்களும் பங்காளிகள். அப்படி புரிந்து கொள்ளுங்கள், அது இலவசமாகாது. நமது வீட்டுக்காக நாம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், அதை அனைவரும் பயன்படுத்துகிறோம், தொடர்பு கொள்கிறோம் ஒருவருக்கு ஒருவர். அது அப்பாவுக்கும் சொந்தம், அம்மாவுக்கும் சொந்தம், பிள்ளைக்கும் சொந்தம், அந்த வீட்டில் வாழும் பாட்டிக்கும் சொந்தம். ஒரு கணினி தான் கொடுக்க முடியும். ஆளு எத்தனை மடி இருக்கிறதோ அத்தனை மடிகளையும் மடிக்கணினி இருப்பும். இந்த இலவச விளையாட்டு அல்ல நாங்கள் விளையாடுவது. அரசுக்கும் மக்களுக்குமான தொடர்பு வலுப்பட்டால் இடைத்தரகர்கள் ஒழிந்தே போவார்கள் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட லஞ்சம் கொடுத்துத்தான் வேலை நடக்கும் என்ற அந்த நாகரிகத்திலிருந்து அகன்று புதிய ஒரு கலாச்சாரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அது போக அனைவருமே வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களை மேம்படுத்துகிறேன் என்ற ஒரு வாக்கியத்தை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். இந்த வறுமை கோடு என்பது வந்து அதுக்கு மேல ஒருத்தரை கொண்டு வர வேண்டும் என்பது ஒவ்வொரு நாட்டின் அடிப்படை கடமை. அதை பெரிய ஏதோ இனி வரப்போகும் லட்சியமாக யோசித்து பேசி கொண்டிருப்பது ஒரு வியப்பாக இருக்கிறது. அதுவும் 72 வருட சுதந்திரத்திற்கு பிறகு இன்னமும் அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பது. நாம் எவ்வளவு களவாடி இருக்கிறோம் மக்கள் மனத்தை என்பதை. மக்களே கூட அதற்கு உடந்தையாக இருந்ததனால் இந்த களவுக்கு அவர்களும் உடந்தையாக இருந்திருக்கிறார். அக்சசரி டு அ கிரைம். நீங்கள் அதை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் திருடன் திருடன் என்று கூட கத்தாமல் விட்டு விட்டீர்கள் என்பதுதான் சோகமே. மாண்புமிகு என்று ஒரு அடைமொழியுடன் ஒருத்தரை விழிப்பதால் அவர் மாண்புடையவராகிவிட மாட்டார். அதற்கான தகுதியை அவர் அடைய வேண்டும். எங்கள் அரசில் நாங்கள் எங்கள் அமைச்சர்களையோ எங்கள் எம்எல்ஏக்களையோ சிவில் சர்வன்ஸாகத்தான் நினைக்கிறோம். மாண்புமிகு என்ற பட்டத்தை அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து பதவி விலகும் போது மக்கள் கொடுக்க வேண்டும். காமராஜருக்கு கொடுத்தது போல், கக்கன் அவர்களுக்கு கொடுத்தது போல் மக்கள் கொடுக்க வேண்டும். வேலை முடிந்த பின் வாங்கும் சம்பளம் அது. அட்வான்ஸ் இல்ல, பக்ஷீஸ் இல்ல. அது அந்த மாண்புக்கு தகுதி உள்ளவர்களாக அவர்கள் ஆக வேண்டும். Then if you are excellent, then you become an excellency. Not everybody because of the chair he is sitting in. இதுதான் என்னுடைய நியோ பொலிட்டிக்கல் கல்ச்சர். அதனால்தான் நான் அரசியல்வாதியாக போகிறேன் என்று சொன்னபோது கையெழுத்திடுங்கள் என்றால் நியோ பொலிட்டிகல்ச்சரிஸ்ட் என்று தைரியமாக எழுதினேன். இவன் யாரடா, இவன் திமிராக இப்படி எழுதுகிறானே என்றால் அது திமிர் அல்ல, என்னுடைய ஆசை. அதை எழுதுவதற்கான தைரியம் வந்தது அகந்தை அல்ல, அதுக்கு செய்தே ஆக வேண்டிய ஒரு கடமை. அதை தவற விட்டு விட்டேன். இன்றாவது செய்ய வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன். விவசாயம் முதல் விண்வெளி வரை பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று நாங்கள் போராடுவோம், அதை நிலைநாட்டுவோம். விவசாயத்திலும் சரி எங்கும் சரி அவர்களுக்கு அந்த சம உரிமை, சம சம்பளம் முக்கியமாக வழங்கப்பட வேண்டும். லஞ்சத்தில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறந்தா அதுக்கு சர்டிபிகேட் எழுதுறதுக்கு 500 ரூபா கேட்பாங்க. இப்போ விலை ஏறிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் பட்டியல் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்ச நாள் தான் இருக்குது.
சுருட்டுறத சுருட்டிடலான்னு கொஞ்சம் விலையை ஏற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதில் ஆண் குழந்தைகளுக்கு 500, பெண் குழந்தைகளுக்கு 300 இருக்கிறது. இப்படி லஞ்சத்திலேயே இப்படி இருந்ததுனால் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார்கள். இதெல்லாம் சமப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நகரமும் அங்கே இருந்தால் போதுமானது என்று இளைஞர்கள் நினைக்கும் அளவுக்கு நவீனப்படுத்தப்பட வேண்டும். தொடர்பு சாதனங்கள், கருவிகள் எல்லாம் அவர்களுக்கு அங்கே புலம்பெயர வேண்டிய அவசியம் இல்லாமல், இந்த ஊரில் இருக்கிறேன் என்றாலே அது போதுமானது, பெருமையானது என்று பல வேலை நாடுகளில் இருப்பது போல் இங்கும் அதை உருவாக்க முடியும். காரணம், சென்னையில் இருக்கும் காற்று என்பதை விட ஈரோடில் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு அது புரியாமல் போனதுதான் சோகம். இதை அனுபவிக்காமல் அங்க போயிடலாம் புலம்பெயர்ந்து ஆசைப்படுகிறீர்களே, அது வந்து ஒரு ஓவர் கிரவுடிங் ஆஃப் அண்டர் எக்யூப்ட் மெட்ரோ. அதற்கு பதிலாக உங்கள் நகரத்தை நீங்கள் சென்னையை விட அதிகம் நவீனப்படுத்த முடியும். அதில் உங்கள் பங்களிப்பு, ஒவ்வொருவரின் பங்களிப்பும் இருக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறது, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் அலைகிறார்கள் என்பவர்களுக்கு ஒரே ஒரு புதிய சுதந்திர போராட்டத்தை அறிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் எனும் அந்த புதிய சத்தியாகிரகம், அதை நீங்கள் அனைவரும் முனைப்புடன் செய்தால் தொழில் தேடி அலையும் தொழிலாளர்களாக நம் படித்த பிள்ளைகள் இல்லாமல் மற்றவர்களுக்கு தொழில் வாய்ப்பு தரும் முதலாளிகளாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது. இன்று உலக சந்தையில் நமக்கென்ற ஒரு தனி இடத்தை நாம் அங்கீகரிக்காமலும் அதை ஆக்கிரமிக்காமலும் இன்னும் விட்டு வைத்திருக்கிறோம் என்பதுதான் சோகம். அதற்கு காரணம், நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம் பலப்படுத்தி கொள்ளவில்லை. இந்த ஊருக்கு ஏர்போர்ட், அந்த ஊருக்கு ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் தரத்தில் ஏர்போர்ட் என்று வெறும் பேச்சு வாய்ப்பேச்சு வீரம்தான் இருக்கிறதே தவிர அது நிகழவில்லை. நிகழ்ந்தால் இன்னும் 6-7 வருஷம் ஒரே பாய்ச்சலில் நம்முடைய தமிழ்நாடு வர்த்தகத்திலும் மற்ற துறைகளிலும் பாயும். என்னுடைய ஆசை, எங்களுடைய ஆசை, தமிழ்நாட்டை $1 trillion எக்கானமியாக மாற்றுவதுதான். இந்த இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் எனும் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் இன்று சொல்லுகிறேன், உலகம் தமிழகத்தை திரும்பி பார்க்கும். இன்று நாடு கவனிக்க தொடங்கி இருக்கிறது, நாளை உலகம் நம்மை கவனிக்கும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது நாங்கள் அல்ல, நீங்கள். ஒரு விரல் அசைவில் நீங்கள் செய்து விடலாம், வேண்டாம், விரலை கூட அசைக்க வேண்டாம், அதில் ஒரு பொட்டு மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள். அசையாமல் அந்த விரலை நீட்டினால் போதும், அதில் ஒரு பொட்டு வைப்பார்கள். நீங்கள் எங்கே எங்களை கொண்டு வைக்க வேண்டுமோ அங்கே கொண்டு வையுங்கள். நான் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் வெறும் பேச்சாக இல்லாமல் செயலாக மாறும். மீண்டும் இதே அரங்கிற்கு வந்து சொன்னதை செய்துவிட்டோம், இன்னமும் வேலை இருக்கிறது என்று நான் உங்களிடம் சொல்லும் காலம் வரத்தான் போகிறது. அந்த நாளையை நமதாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாங்கள் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் கூடி தேர் இழுக்க வேண்டும். நான் ஒரு ஊரில் பேசிக் கொண்டிருந்த பொழுது, நீங்கள் தேரும் அல்ல, தேர் இழுப்பவரும் அல்ல, நீங்கள் தான் வடம் என்றார்கள். கேட்க நன்றாக இருந்தது. வடம் உங்கள் கையில், அதை இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுக்கும் இந்த வடம், அதை நன்றாக பயன்படுத்துங்கள். நான் உங்கள் கருவி, உங்கள் தொண்டர். இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை, கருவியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இனி உங்கள் நான். நீங்களும் அதை அங்கீகரித்து விட்டால், என்னை நட்சத்திரமாக பார்க்காமல் உங்கள் வீட்டில் வைக்கும் ஒரு சிறு விளக்காக என்னை பாவித்து விட்டால், உங்கள் கைகள் என்னை பொத்தி காத்து விட்டால், இந்த ஊழல் காற்று என்னை அணைக்க முடியாது.
அப்படி செய்து பாருங்கள். காலம் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த வாய்ப்பை நாம் அனைவருமே பயன்படுத்தி கொண்டால் நாளை நமதாகும், நிச்சயம் நமதாகும். நன்றி, வணக்கம். இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்பார்கள். அந்த வகையில் ஒரு உன்னதமான அரசை அமைப்பதற்காக நம்மவர் அவர்கள் முடிவோடு இருக்கிறார்கள். அவருக்கு உங்களுடைய கண்டிப்பாக பேராதரவை இவர் 2021 சட்டசபை தேர்தலில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆதரவோடு முறையான நன்றி உரை அளிப்பதற்கு அருமை சகோதரர், கடந்த 4 நாட்களாக அல்லது கடந்த 15 நாட்களாக ஓடாது வைத்துக் கொள்கிறார் நம்முடைய அருமை